மஞ்சளா கழுத்துல ஒன்னு தொங்க விடுற மேத புடிச்சுக்கினே போராடுவாங்க. வாழ்க்கையில முதல் பாதி திருந்தணுமே திருந்தணுமேங்கிற ஏக்கம், ரெண்டாவது பாதி திருந்தலையே திருந்தலையேங்கிற துக்கம். கட்சியில கண்ணம்மா பேட்டை டுண்டு உண்டா டக்க டக்க டுண்டு உண்டா டக்க கொஞ்சம் நிறுத்து, அம்மாவோட கதைக்கு வருவோமா? ஏய் சைடுல இந்த மாதிரி மக்களுக்கு ஊருகா தேவை மச்சான், நான் குடுத்துறது. இந்தம்மா துட்டுக்கு பிறந்தவளே, நீ மீதி கதைய சொல்லு. நானும் பிறந்தேன். குழந்தைக்கு சோறு விட்டு போறியா? ஆமா. வழக்கமா நம்ம குடும்பத்துல காக்காய்க்கு சோறு வச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுறது. இங்க காக்கா கிடையாது. இந்த பூனைக்கா சோறு போட. என்ன பாக்குற? நம்ம குழந்தையோட நல்லது தாண்டி சொல்றேன், போடு பூனைக்கு. விஜயதசமி இப்ப யாரு சோமாரி யார் சோமாரி இல்லன்னு அலச ஆரம்பிச்சா நம்ம ரெண்டு பேர் சரித்திரமும் வெளியே வந்துரும். கம்முன்னு மிச்ச கதையும் கேப்போம். சோமாரி அதுவும் கரெக்ட். இது கொஞ்சம் உள்கட்சி பூசல்மா, நீ சொல்லு. எங்க அம்மாவோட சொத்துல பாதி அவர் மூலமா கரைஞ்சது, கொஞ்சம் என்ன நல்லபடியா வளர்க்கறதுக்கு செலவழிஞ்சது. நானும் வயசுக்கு வந்துட்டேன். மாப்பிள்ளையா இவனா? இவருக்கு என்னடி குறைச்சல? படிப்பு எக்கச்சக்கம். ஆமா FCF புரியல, 5th கிளாஸ் ஃபெயில். சொத்து எக்கச்சக்கம்,
மத்தவங்க கிட்ட நீ எடுத்துக்கிட்டது. சீ, அறிவு கெட்ட கழுத எந்திரா. ஆமா, நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? இப்படி ஒரு மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட என் பொண்ணை நானே கழுத்து நெரிச்சு கொன்னுடுறேன். அதுக்கு அவசியமே இல்ல. இப்ப எனக்கு அவசரமா 2 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. அத இந்த மாப்பிள்ளை கொடுக்கறேங்கறாரு. அதுக்காக தான் நம்ம பொண்ணு உமாவை இவருக்கு கட்டி கொடுக்க போறேன். இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்க வைப்பேன். எப்படி? உன் பொண்ணு நடத்த கட்டவன ஊரு பூரா ஏலம் போடுவேன். அட பாவி, பெத்த அப்பனா நீ? அப்பனா இருக்கறத விட பணக்காரனா இருக்கறது தான் ரொம்ப பிடிக்கும். மரியாதையா நீயே 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துடு, இந்த மாப்பிளைய கூட்டி போயிரற. பணம் பணம் பணம். ஐயோ, ஒண்ண போய் ஒண்ண போய். கடவுளே, இது தீர்ந்த உடனே மறுபடியும் வருவேன். சிஷ்யனுக்கு இங்கிலீஷ் வாங்கல் தானே, நீ சொல்லுமா அது என்னது ஃப்ரிட்ஜ்? எங்க அம்மா பைத்தியமா இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க எங்க சொத்தெல்லாம் உங்களுக்கே சொந்தம்னே ஒரு பத்திரத்துல எழுதி அவங்க கையெழுத்து போட சொன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? போட்டுருவாங்க இல்லையா? எங்க சொத்தெல்லாம் உங்களுக்கு சொந்தமாயிடும். அதனால அவங்களோட பைத்தியம் தெளியற வரைக்கும் அவங்க எதுல கையெழுத்து போட்டாலும் அது செல்லாதுன்னு நம்ம கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கணும். அதான் ஃப்ரீஸ். இதே தாங்க நானும் சொல்லலாம்னு நினைச்சேன். சொல்ல வேண்டியதானே, தொண்டல தான் அச்சுக்குனதுதா? ஆக வக்கீல் ஒரு நல்ல காரியம் பண்ணாரு. ஆமா, இப்ப உங்க அப்பா எங்க? அடிக்கடி வருவாரு. எங்க அம்மாவுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சான்னு பெருக வைத்தியம் பண்ணிட்டு போயிடுவாரு. நாங்க உடனே வீட்டை மாத்திடுவோம். ஆனா அதையும் கண்டுபிடிச்சி அங்கேயும் வந்துடுவாரு. அவரு பின்னாங்க பண்றாரு. என் பேர்ல ஒரு கேளிக்கை விடுதி நடத்துறாரு. அங்கேதான் எல்லாமே. எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கும் எங்க அம்மாவுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம தீர்த்து வைக்கிற உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுக்க நான் தயார். 1 லட்ச ரூபாயா? அண்ணே, இப்படி கொஞ்சம் வரியா? அக்கா, ஒரு நிமிஷம். ஏ குருவே, 1 லட்ச ரூபாயா? நீ நானும் கூட்டணி அமைச்சுக்கோமா? எனக்கு 50, உனக்கு 50. வேணாம் சிஷ்யா, நானே முன்ன நின்னு எல்லா காரியத்தையும் நடத்துறேன். 1 லட்ச ரூபாயை நான் வாங்கிக்கிறேன். கட்சியில உனக்கு 5 or 10 பக்சீஸ் கொடுக்குறேன். பக்சீஸ் நீ எனக்கு தெரியா? என் சொந்த கால எனக்கு நிக்க தெரியும். 1 லட்சத்தை சம்பாதிக்கிறேன், உனக்கு 5 மாத்திரம் பக்சீஸ் தரேன். பாக்கலாமா? பாக்கலாமா? பாக்கலாம் பாக்கலாம். ஒரு கை பாப்போம், ஒரு கை பாப்போம். இந்த தென்னை மரம் தான் சாட்சி. இது உங்க அப்பனோட பிரச்சனையை தீர்க்க வேண்டும். என்ன மன்னிச்சிருக்கிறோம், குரு துரோகம் பண்ண நினைச்சா சரியானப்போ. இல்ல சிஷ்யா, எந்த குருவும் அவன் சிஷ்யனுக்கு தெரியாம பின்னாடி பள்ளம் தோண்டி அவனை தள்ளிவிட நினைச்சா குருவாயிலையும் மன்றா அப்படின்னு உலகத்துக்கு புரிய வைக்கத்தான் ஆண்டவனை திருச்சி காமிச்சான். படிச்சவன் படிச்சவன் தான் குரு. நோ டாக், நோ டாக், நோ டாக் தட் வை. படிக்காதவனும் படிக்காதவன் தானா? எப்படி குரு? ஆசை என்ன சொல்லு? ஆசை என்ன? ஒரு பீடி கூட வலிச்சுக்கின்னு சொல்ற. உனக்கு இல்லாத பீடியா? இந்த துண்டு பீடியா? பரவாயில்ல. கேளு, பணக்காரனும் ஏழையும் காதலிக்கிறான் பாபி. வேற வேற மதத்தை சேர்ந்தவன் காதலிக்கிறான், அலைகள் ஓய்வதில்லை. அது என்னது? மொழி தெரியாம காதலிக்கிறாங்கப்பா.
एक दूजे के लिए अव्लविए कनलिए காதலிக்கறாங்க பா ஒரு தலையராகும் அப்பேர்பட்ட காதல புனிதமான காதல சில்வர் ஜூப்ளி காதல மடே ராங் சைடுல கோல் போட்டு கெடுத்துட்டான் சோமா ரிப்பே டேமா நீ பட்டிகாடா பட்டணமா பாத்துக்கறியா என்ன பண்ணாரு அவரு சிவாஜி மரபண்ண குல்முத்தா தூக்கிட்டு வரல நானும் உனக்காக ராவோட ராவா உமாவை தூக்கிட்டு வரேன் தாலி கட்டுறியா அவ்வளவு வேணாம் குரு அவ்வளவு அப்படியே தட்டி முடிச்சு ஒன்னே ஒன்னு ஓதட்டல சும்மா மௌமு தள்ளி பஞ்சு கணக்கா இருக்கணும் அது போதும் நீ கிளம்பு கிளம்புனே பொண்ணை கிட்டார மௌமு தள்ளி பஞ்சு கொடு பண்றல்ல அதுக்கு ஒரு தட்சணையா இந்த வீட்ல தூங்குற பணம் நகை இதெல்லாம் நான் உனக்கு ஒரு தட்சணையா கொடுக்கறேன் உனக்கு நான் பொண்ண குட்டியாற உனக்கு நான் சொத்து கொண்டறேன் சொத்து கட்டிடா சிஷ்யா வேண்டாம் அட கட்டிடா நீ அட வேண்டாம் குரு கட்டிடா உன் ஜிப்பா நார்து வேண்டாம் குரு போலமா சிசியா பங்களாவோட கனவு தாப்பா போட்டுக்கறாங்க தாப்பா நமக்காக என்ன தரந்த வெச்சிருப்பாங்க தள்ளுபா தரப்பா பாத்தியா தம்பி இந்த ஜெயராம வீட்டு தொடக்கத்துல பயங்கர கிளாடி பார் பாதியா தோந்துச்சு பார் பேசாம பங்களாக்குள்ள போடு போடு குரு என்ன பங்களா வாசல்ல சோபா கிரடங்க கிரட உள்ள வரக்கூடாதுன்னு சோபாவ கதவுக்கு அண்ட கொடுத்துக்கறாங்கப்பா நீ பங்களாக்குள்ள போடு குரு பங்களா கூர தலையில இடிக்குது பங்களா இல்ல கார பைத்தியம் 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 எங்க வந்தது
இது யாரோட பங்களா? வா குரு, போய் பாப்போம். மெதுவா இறங்கு. என்னம்மா இது இந்த நேரத்துல? என்ன விஷயம்? வக்கீல் சார், அந்த வீட்ல வச்சு உங்ககிட்ட எதுவும் என்னால பேச முடியல. என்ன? அங்க எல்லாரும் என்ன பைத்தியம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்காக என் வீட்டுக்கு அருணாச்சல வாத்தியாரா வந்தீங்க? உங்களுக்கு தெரியாம உங்க பொண்ணு என்கிட்ட வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்க அந்த ஜெயராமனை பத்தி உளவரிய சொல்லுச்சு. அப்படியா? பையன் எப்படி சார்? பைசாவுக்கு லாய்க்கு இல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு சார் என் பொண்ணுக்கு கூட தெரியாம நான் பைத்தியக்காரியா நடிக்கணும்? இது நான் தேர்ந்தெடுத்த முடிவு இல்ல, நான் சட்டத்தை தான் சொன்னேன். அது உங்களுக்கு சாதகமா பட்டுச்சு. நீங்க தான் பைத்தியக்காரியா நடிக்க சம்மதிச்சீங்க. இது நீங்க தேர்ந்தெடுத்த முடிவுதான். இப்ப கூட சொல்றேன், நீங்க சம்மதிச்சா நான் போலீஸ்க்கு போன் பண்ணி உங்க புருஷனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்கிறேன். அம்மா, உங்களுக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. உங்க புருஷனையும் ஜெயிலுக்கு அனுப்ப கூடாது, உங்க சொத்தையும் பாதுகாக்கணும். அப்படின்னா நீங்க பைத்தியக்காரியா நடிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. வக்கீல் சார், இந்த வேஷத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? இருக்கு. ஒண்ணு, உங்க புருஷன் திருந்தணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ரெண்டு, உங்க பொண்ணுக்கு நல்ல மாப்பிள பையனா கிடைக்கணும். அவங்களுக்கு உடனடியா உங்க புருஷனுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்க மாப்பிள பேருக்கு உங்க சொத்தையெல்லாம் எழுதி வைக்கணும். அது வரைக்கும் உலகத்தோட கண்களுக்கு நீங்க பைத்தியக்காரியா தான் இருக்கணும். சோத்து வாயில அடிச்சிட்டான் சோமாரி அருணாச்சலம். இது கழுவுறதுதான். எங்க அம்மாவு கூட நான் விசிறினது இல்ல, எங்க அப்பனு கூட நான் கை கழுவ தண்ணி விட்டது இல்ல. வாய திறந்தா பட்டு பட்டு நடிக்கிறான் சோமாரி. இது கடுகா கழுவுறதா பாரு. அப்பத்துல இருந்து பார்த்து பார்த்து கண்ணே பூத்து போச்சு. இப்ப எனக்கு பரங்கிக்காய்க்கும் பூஷணிக்காய்க்கும் வித்தியாசம் தெரியாது. இந்த மாயா பஜார் படத்துல ரங்காராவ் மாதிரி அந்த ஆள் எப்படி தூண்டா பாத்தியா? நான் நினைக்கிறேன் அவன் வயிற்றுக்குள்ள காந்தம் வச்சுக்கிறான்பா. எத்த போட்டாலும் இஷ்டத்துக்குது. சிறுகுடல பெருகுடல அரிக்குது. இருக்கிற வெறுப்புல இந்த கடுகையே தின்னலாம் போல இருக்கு. ஏ சிஷ்யா, அந்த ஆளு பழுகி பழி வாங்கணும்னு உனக்கு தோணல? தோணுது. ஆனா நம்ம தான் அவரை குருநாதரன் சொல்லி வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே. நம்மள அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சவுமா அவனுக்கு மாடியில ஏசி ரூம் கொடுத்துருக்கா. ஏசி ரூம். இத்தனை நேரம் அந்த பைத்தியமும் உன்னோட பாம்பு கடியும் தூங்கி இருக்க மாட்டாங்க? கண்டிப்பா தூங்கிருக்கும். நம்ம நேரம் மாளிகைக்குள்ள போய் நம்ம குருநாதரோட உடம்ப சைலண்டா புடிச்சு விடுவோமா? பிடிச்சு விடுவோம். நீ கம்ப எடுத்துக்க, நான் கத்தி எடுத்துக்கிறேன். இங்க இருக்கட்டும், கடுகும் கேழ்வரகும். அல்பம் அல்பம் திருடிக்கிட்டு வந்த மடலோட தூங்குறேன். என்னங்கடா இது, நடராத்துல குருநாதர்கிட்ட வந்து வீர விளையாட்டுல விளையாடுறீங்க? சொல்லிக்கிட்டுவேன். எமட்டா குருநாத், நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோத்த கட்டிடுவேன். நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோரா? அது என்னடா? நீ சின்ன வயசுல துண்ணல தேங்காய் தோய, அதான்டா மஞ்சா சோறு. தலா சிஷ்யா, இந்த சின்ன பைய என் வயசு கூட மரியாதை கொடுக்காம பேசுறான். நீ பாத்து விட்டு உட்காந்து இருக்க நியாயமா? அவன் ஒன்னத்தான் அடா புட்டானா, என்ன விட்டா உன் பரம்பரையே இழுப்பேன் தெரியுமாடா? அவங்களை ஏன் பழுக்கிற விஷயத்த நமக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு என்னடா சோமாரி கைத உதவாங்கத்த சிஷ்யம் உருப்பிட மாட்டானா? சரி, இப்ப நான் என்னப்பா பண்ணும்? நீ பேசாம எங்க கூட வர எதுக்க? முழு மாடு கேட்டல நீ கொம்போட, அந்த கொம்பாலேயே குத்துறவா. உன்ன வர மாட்டேன்னா சொல்லிக்கிட்டுவேன், சின்ன சொரலா வெளில வந்துரும். டேய் குருநாதர் கவனிடா, வரப்போறே இல்லையாடா. என்னங்கடா இது, கழுத்துக்கு பக்கத்துல கத்திய வச்சுக்கிட்டேன் நான் வரேன். வேட்டி வேலை இருக்குது, யாராவது ஒருத்த கட்டி விடுங்க. வேட்டி வேற மனசுக்குள்ள என்ன பெரிய பிஎஸ் வீரப்பான்னு நினைப்போ. சொல்லியா, யார் நீ? சிரிக்காம சொல்லியா? சொல்ல போறியா இல்லையா? நீ அருணாச்சல வாத்தியார் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தர் கிடையவே கிடையாது. நீ ஒரு கோல் மால், இந்த மடல்லாம் எங்கேருந்து திருண்ண? யார் நீ? சிரிக்காம சொல்லு. சிரிக்காம எனக்கு சொல்ல வர சொல்லிக்கிடுவேன். கத்தியடுறா, ஒரு விதத்துல நாம மூணு பேரும் ஒரே ஜாதி, அதாவது பொறுக்கி கும்பல். நீ திருச்சில இருந்து வந்த பொறுக்கி, நீ மதுரையில இருந்து வந்த ஒரு கேடி, நான் திருநெல்வேலியில இருந்து வந்த பேமானி. டே மதுரை,
பல லட்சங்களுக்கு அதிபதியான ஒரு பைத்தியக்கார பொம்பளையா, அவளுடைய அப்பாவி பொண்ணையா, ரெண்டு திருட்டு பசங்க ஏமாத்தி அவ சொத்தை அடிக்க பாக்குறாங்கன்ற செய்தி என் ஞான திருஷ்டியில வந்தது. நேரா திருநெல்வேலியை விட்டு புறப்பட்டேன். உங்கள மாதிரியேதான் திருட்டு ரயில்ல. யோ யாரா மீச, யார பார்த்து சொல்ற டிக்கெட் வாங்காம வந்தோன்னு? எந்த மூஞ்சி டிக்கெட் வாங்க, எந்த மூஞ்சி டிக்கெட் வாங்காது எனக்கு தெரியாது. நான் இந்த திருட்டு தொழிலுக்கு வந்து எனக்கு 7 கழுத வயசாகுது. நான் என் திட்டத்தை சொல்றேன் கேளுங்க. நாம 3 பேரும் கூட்டணி அமைச்சுக்குவோம், இருக்கிறத சுருட்டிக்குவோம், சுருட்டந்த பிரிச்சுக்கிட்டு ஊரை பார்க்க போய் சேருவோம். நீ ராக்ஃபோர்ட்ல போ, நீ பாண்டியன்ல போ, நான் நெல்லையில போறேன். தொல்லையே இல்ல. நான் ஒண்ணு சொல்றேன், நாம ஒருத்தர ஒருத்தர் காட்டி கொடுக்க முடியாது. அப்புறம் 3 பேரும் மொத்தமா சிக்கிக்குவோம். ஏன்னா நாம 3 பேரும் ஒரே குட்டையில ஊர்ன மாட்டேங்க. காலையிலிருந்து குரு சொன்னபடிதான் சிஷியனுங்க செய்றீங்க, அப்பதான் காரியம் சுலபமா முடியும். இங்க ரொம்ப புழுக்கமா இருக்குது, மாடு கூட தூங்காது. நீங்க தூங்குங்க, நான் ஏசியில போய் தூங்குறேன். வரட்டுமா? குட் நைட். ஆடா ஷாட், என்னடா ஒரே சில்லறையா கிடக்கு. பரவாயில்ல. டேய் தண்டோ பிடி. என்னங்கடா உங்க பங்கு, சும்மா வச்சுக்கோங்க. டே மாஜி, வாட்ச் வித்து காசாக்கிங்க. நல்லா இருக்கு. எவ்வளவு திருடினாலும் அத நாணயமா பங்கு போடுவான்டா இந்த ஜெயராம. அவனுக்கு சூதுவாதெல்லாம் தெரியாது. ரொம்ப அலையிறீங்க வர வர, உங்களை திருப்தி படுத்தவே முடியறதில்ல. இந்தா பிடிங்க, இதெல்லாம் நானே வச்சுக்கிறேன். அண்ணே ரெண்டு காலி பர்ஸ் இருக்குது, என்ன பண்றது? வழக்கம் போல பிள்ளையார் உண்டியில போடு அப்படின்ற. ஆமா அவருக்கு ஒரு பங்கு வேணா? வச்சுக்க. வீரசக்தி விநாயகா, இது வரைக்கும் உண்டியல்ல எத்தனை பர்ஸ், எத்தனை விசிட்டிங் கார்டு, எத்தனை லாண்ட்ரி பில் ரசீது எல்லாம் போட்டிருக்கோம், எத்தனை தபா உனக்கு கற்பூரம் காட்டியிருக்கோம். இது வரைக்கும் நீ எங்களுக்கு சின்ன சின்ன இடமா தான் வழிகாட்டியே தவிர, உன் தயவுல ஒரு நல்ல பெரிய கிராக்கி மாட்ட மாட்டேங்குத. எங்களெல்லாம் நல்லா கவனிச்சு. சரிப்பா, அதை யாரு செய்யறது? அதெல்லாம் நமக்கு தெரியாது. வழி வழியா இருக்கிற பழக்கத்தை நான் சொல்றேன். ஒரு பிள்ளையார் கோயில் கட்டணும்னா அதுக்குள்ள வைக்கிற சிலை எங்கிருந்தோ கொண்டு வந்த சிலையா தான் இருக்கணும். மாட்டிக்கிட்டா அசிங்கம், மேல்துண்ட கையில குறுக்க கட்டி கடைவீதி வழியா கூட்டிட்டு வந்துருவாங்களே. நாம லாய்ந்த கிராமத்துல பெரிய பதவியில இருக்கிறவங்க, அத பார்த்தா முடியுமா? கோயில் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு, வர்ற 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் பண்றதுன்னு முடிவாயாச்சு. இன்னும் 1 வாரம் தானே இருக்கு, அதுக்குள்ள புள்ளியார் சிலையா யார் தேடுறது, எங்கன்னு தேடுறது? சிலைய கொண்டு வந்து குடுக்கறவங்களுக்கு 500 ரூபா கொடுத்துருவோம். நம்ம புள்ளியார் நிஜமாலுமே வீரசக்தி படைச்சவர் தான்டா. இப்பதான் வேண்டிக்கணும், உடனே வழிய காமிச்சிட்டாரு. என்னடா சொல்ற, நம்ம கிட்டதான் அரசு மரத்தடி புள்ளியார் கைவசம் இருக்கிறாரு, அவரு கூட்டியா நீங்க விட்டுருவோம். எனக்கு பயமா இருக்குடா. போடா பைத்தியம், கடவுளை நம்பினோர் கைவிட பட்டா. வட புள்ளியாரப்பா, வர வர உன்னோட மகிமை உனக்கே தெரிய மாட்டேங்குது. இன்னைய தேதிக்கும் ரேட் எவ்வளவு தெரியுமா? 500 ரூபா. நீ இப்படி மார்க்கெட் இல்லாம அம்போன்னு அரச மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிறது எங்களுக்கெல்லாம் அழுகையே வந்துருச்சு. ஏன்னா நாங்கெல்லாம் உன்னோட உண்மையான பக்தங்க இல்லையா? உனக்கே ஒரு வழி காட்டுறோம் பாரு. புது இடத்துல தினம் தினம் பூஜை உண்டா புள்ளியார் சதுர்த்தி அன்னைக்கு? இளையராஜா மியூசிக்கு, சிலுக்கு டான்ஸ், உன் பாடு யோகம்தான். அப்புறம் என்ன, நீ டாப்லயே போயிடுவே, கவலைப்படாத. நாங்கெல்லாம் உன்னை அப்பப்போ வந்து கவனிச்சுக்கிறோம். ஏய் சும்மா நிக்கிறீங்களே, வெளியே எவ்வளவு பனியா இருக்கு, புள்ளியாருக்கு ஜலப்பு பிடிச்சிக்காது, துணியை போட்டு மூடுங்கடா. இந்த துண்டு இது என் மூக்குக்கே இவ்வளவு நாருதே. புள்ளையாருக்கு எவ்வளவு பெரிய மூக்கு, எவ்வளவு நாரும், துவைச்சிட்டு வரக்கூடாது. ஆமா, யாருக்கும் தெரியாம எடுத்த இடத்துல துவைச்சானா இல்லையான்னு பார்த்தா எடுக்க முடியும். ஆபத்துக்கு தோஷம் இல்ல, சும்மா மூடுவாஜார மன்னிச்சு. ஐயா நம்ம அவள சௌக்கியமா? ஆமா, உன் அம்மாவை எங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக
யாரோ ஒரு ரவுடி போயில இந்த வீட்டுல வேலைக்கு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். யார் அவன்? வர சொல்லு. வந்துட்டேன். என்ன செய்வ நீ? வந்துட்டேன். என்ன செய்வ நீ? ஓஹோ இவன் தானா அவன்? ஏய் வீரா, இது வரைக்கும் உனக்கு மட்டனும் சிக்கனும் போட்டது வீண் போகலடா. கவனி அவனை. உலகத்திலேயே மனுஷங்க இருக்காங்க டேஸ்ட் நடத்து. என்ன எதுக்கு வந்த நாய வரட்டிட்டு தான் என் நாய் என்கிட்ட வரும்? மனுஷன் தக்காளி பழம் போல நீ வந்து பிறந்திருப்பியா? உங்க குடும்பம் தாங்காம அம்மா பைத்தியம் ஆயிட்டாங்க, இன்னும் ஏன் எங்களை குடும்பப்படுத்துறீங்க? சொத்த பூரா தம்பேர்ல வச்சுக்கிட்டு உங்க அம்மா பைத்தியம் ஆயிட்டா. பேங்க்ல பணம் கேட்டா பைத்தியத்தோட கையெழுத்து செல்லாதுங்கறான். அதான் பைத்தியம் தெரிஞ்சு வச்சா இல்லையான்னு சோதிச்சுட்டு போக வந்திருக்கோம். ஏ வேலை வேற, நம்ம கிட்ட வர்றா பயப்படல. போ போ பல்லையும் கட்டு குட்டு 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 பல்லையும் கட்டு. குரு, ஏ குரு, டே 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 டே, வாடா மதுரைக்கு போன திருச்சு. போன காரியம் எல்லாம் என்னாச்சு? அவன பத்தி எல்லா விஷயத்தையும் சேகரிச்சிட்டு வந்துட்டேன். அப்படியா? உட்காரு உட்காரு, விஷயத்தை சொல்லு. ஆக மொத்தத்துல அவன் ஒரு புறம்போக்கு. அதேதான். சரி நீ போ. அவங்க வெளிய போயிருக்கா, வந்துருவான். ரெண்டு நாள் எங்க காணோம்னு கேட்டா, உமாமா உன்னை நெல்லு விஷயமா செங்கல்பட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்கன்னு சொல்லிருக்க. நீயும் அப்படியே சமாளி. பேசினபடி 50-50 தானே? கண்டிப்பா. மறுபடியும் இத பத்தி எப்ப பேசலாம்? இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் 12 மணிக்கு நான் அவுட் ஹவுஸ்க்கு வரேன். டொக்கு டொக்குன்னு 2 தடவை கதவை தட்டுவேன். நீ வெளியே வா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்குவோம். நீங்க என் தெய்வம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அடே வாடா வாடா திருச்சிக்கு போற. மதுரை மெட்ராஸ்ல இருக்கிற திருநெல்வேலி, அவனை பத்தின எல்லா விவரங்களையும் சேகரிச்சுட்டேன். அவன் சரியான எச்ச போருக்கு. அவனுமா? பாத்தியா, நம்ம காலையே வர. நீ காத குடு. இதான் அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டது. அப்படியா? மத்ததை நான் பாத்துக்கிறேன். பேசினபடி 50-50. இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குறதுக்கு அப்புறம் 12 மணிக்கு அவுட் ஹவுஸ்க்கு வந்து டொக்கு டொக்குன்னு 2 தடவும் கதவை தட்டுவேன். நீ கதவை திறந்துகிட்டு வெளியே வா, மத்ததை அப்புறம் பேசிக்குவோம். சின்னவேலி, இந்த உன் பர்ஸ் இப்பதான் ஆச்சு. அடே, அடுத்தவன் சொத்துக்கு ஏண்டா இப்படி பேயா அலையறீங்க? டேய், இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு உங்களை நாயா நான் அலைய உள்ள. நான் வக்கீல். தலைவர தலைவர, நாடா கார் கார். வாங்கடா. என்ன விஷயம்? நகமாட்டான்.
இந்த கிராமத்துல நாங்க எல்லாம் சேர்ந்து இளைஞர்கள் சுய வேலை வாய்ப்பு சங்கம்னு ஒரு சங்கம் வச்சுக்கிறோம். இவங்க எல்லாம் தொண்டங்க சொல்லண்டா. ஆமாங்க, இவர்தான் தலைவர், தனிபெரும் தலைவர். ஆமா, என்னோட பாத்தியா ஹோட்டல் அலங்கா ரசைவ விடுதி எப்படி இருக்குது? என் ஹோட்டல இந்த குடிசைதான் ஹோட்டலா? யோ, பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் குடிசைய போட்டுதான் என் காட்டேஜ்னு சொல்றான். குடிசை கிடைச்சா கோவம் வரும் எனக்கு. அசைவகாரங்களுக்கு ஹோட்டல் அலங்காரு, சைவகாரங்களுக்கு ஹோட்டல் கீதா சைவ விடுதி. நீ அசைவமா சைவமா? அசைவம். அசைவம் அப்ப அலங்காரம் இருக்கட்டுமே. டை பௌர்ணமி தலைவர் ஐயாவுக்கு சோத்து போட்டியில காட்டுறா. பாத்தியா, முட்டை பிரியாணி 3 ரூபீஸ், மட்டன் பிரியாணி 5 ரூபீஸ், கோழி பிரியாணி 7 ரூபீஸ். எது வேணும் உனக்கு? 2 கோழி பிரியாணி. கோழிக்கறி டை பௌர்ணமி, நீ என்ன செய்யற? சாருக்கு நல்லா 2 கோழி பிரியாணி வாங்கிக்கிறேன். கோழி ஒன்ன மாதிரி இருக்கணும்டா, எலும்பே இருக்கக்கூடாது. சார் கோழி பிரியாணி காசு கொடுப்பாரு, சைக்கிளுக்கு காசு கொடுப்பாரு, உனக்கும் தனியா காசு கொடுப்பாரு. நீ ஊருக்குள்ள போற, நீ ஹோட்டலுக்குள்ள வர. ஓகே. பாத்தியா ஹோட்டல் எவ்வளவு வசதியாகுது? சிங்கிள் ரூம் 10 ரூபீஸ், டபுள் ரூம் 20 ரூபீஸ். இருக்கிறதே ஒரே ரூம், இதுல சிங்கிள் ரூம் வேற டபுள் ரூம் வேறயா? சிங்கிள் ரூம்னா ஒரு தலகாணி போடுவோம், டபுள் ரூம்னா 2 தலகாணி போடுவோம். கைத்து கட்டில படுத்து பழக்கம் இல்லையே. கைத்து கட்டில படுத்து பழக்கம் இல்லையா? நீ சகல கலா வல்லவன் பாத்தியா? கமலஹாசன் அம்பிகாவும் இலாக்கா இது நேரம் நல்ல நேரம். கைத்து கட்டில் தான் மேல பார். என்ன இது பங்கா? இதோட கவரு வெளியில இருக்குது, பையன் வெளியில கவுத்து ஆட்டினா உள்ள காத்து வரும். டாய் வளர்பிர, நேர வெளியில போய் ஆட்டு, ஐயா 1 ரூபாய் கொடுப்பாரு, வாங்கிக்கப்போ. ஓகே. நம்ம ஹோட்டல்ல பவர் கட்டே கிடையாதுப்பா. மேல பங்கா ஆடுறது நின்றுட்டுன்னு வச்சுக்க. நீ ஜாகிரதையா இருக்கணும், ஏன்னா பையன் உள்ள பாக்குறான்னு அர்த்தம். மேல பார், பங்கால காத்து வருதா? அனுபவி, பிரியாணி வரும் சாப்பிடு. கொஞ்ச நேரம் 2 பேரும் ஜாலியா தூங்குங்க. வாசார் வாசார், குட் மார்னிங் சார், உக்காரு சார். டாய் சாருக்கு சூடா மூணு டீ கொண்டாடா. ராவணா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரியா? ஏன் சார், போலீஸ் ஸ்டேஷன்ல தான் டீ பார்ட்டியா? ஒண்ணும் இல்ல, உங்களை எல்லாம் நான் அரெஸ்ட் பண்ண போறேன். காரணம் விஷயத்த சொல் சார். கையில விளங்க மாட்டு. என்ன செக்ஷன் கீழ அரெஸ்ட் பண்ண போற? 392. திருட்டு கேஸ். எங்க நடந்தது? 379. பிக் பாக்கெட். என்ன சார் பாக்குற? வக்கீல விட எனக்கு நல்ல சட்டம் தெரியும் சார். அவரு பச்சு பச்சு கத்துக்கினாரு, போலீஸ் என்ன புடிச்சு புடிச்சு நான் கத்துக்கினேன். அவருடைய நல்ல காலம் கோர்ட்ல இருக்கிறாரு, என்னுடைய போராத காலம் ரோட்ல இருக்கிறேன். நீ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுற, மறந்துடாது சார். உனக்கு போலீஸ் ஸ்டேஷனை பத்தி பாதிதான் தெரியும், ஏன்னா நீ லாக்அப்புக்குள்ள போனது இல்ல. நான் அங்கேயும் போய்க்கிறேன், எனக்கு ஃபுல்லா தெரியும். நீ ஏன்டா ரோட்ல போற காரை எல்லாம் நிறுத்துற? இந்த ஊர்ல சுத்தி பார்க்க என்னடா இருக்கு? ஏன் இல்ல, தென்னந்தோப்புக்குது, வாழைத்தோப்புக்குது, சவுக்கு தோப்புக்குது, இதெல்லாம் சுத்தி பார்க்கற இடமாடா. சரி சார், இது இருக்கிற ஊர்ல நான் இத்தானே சுத்தி காட்ட முடியும்? நீ நம்ம ஊர்ல ஒரு தாஜ்மஹால கட்டு, நம்ம ஊர் எஸ்ஐ கட்டன் தாஜ்மஹால் சொல்லி அத்த சுத்தி காட்டுறேன். நானு கார்ல போறவங்க அவங்களா வந்து இந்த வசதிகளை கேட்டாங்களா? உனக்கு பயந்துதான் இங்க தங்குறாங்க, வேண்டாம் வெறுப்பா பணமும் தராங்க, தெரியுமா? சரி சார், இப்போ தலைவருங்க பிறந்த நாள் வருது, இந்த கட்சிக்காரங்க எல்லாம் உண்டியில எடுத்துக்கின்னு கடை கடையா போய் நன்கூட கேக்குறாங்க. கடைக்காரன் எல்லாம் இஷ்டப்பட்டா குடுக்கறான், ஏதோ ஒரு வேண்டாம் வெறுப்பா தானே பயந்துக்கணும் குடுக்கறான். அதே மாதிரிதானே இதுவும், அது அலவுடுன்னா இது ஒய் நோ அலவுடு. தட்ஸ் ஆல் ரைட். இந்த மாதிரி ஹோட்டல் நடத்த லைசன்ஸ் வேணும் தெரியுமா? என்ன சார் பேசுற? பட்டு பட்டம் வாங்கி வேலை வெட்டி கிடைக்காம லைசன்ஸ் இல்லாத நாய் போல கோடிக்கணக்கான ஜனங்க நம்ம நாட்டுல சோத்துக்கு திண்டாடுறாங்க. அவங்க சோத்துக்கு ஒரு வழி பண்ணுவியா? ஒழுங்கா இளைஞர்கள் சுய வேலை வாய்ப்பு சங்கம் பழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் நானு, எங்கிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு கேக்குறேன். அதெல்லாம் கோர்ட்ல பேசலாம் வா. 1 மினிட் இன்ஸ்பெக்டர். இந்த ஹோட்டல்ல தங்கினது நாங்க, இவங்க எங்களை பயமுறுத்தல. ஏன் சொல்றேன்னா, நான் கராத்தில பிளாக் பெல்ட் வாங்கினேன். இவங்க எங்களை பயமுறுத்திருந்தா அப்பயும் நான் உங்களை தனியா சமாளிச்சிருப்பேன். 1000 ரூபாய் செலவு பண்ணி கொடைக்கானல ஹோட்டல் சொர்க்கத்துல அணிவும் என்ஜாய் பண்ணலாம் நினைச்சு கிளம்பினேன். ஆனா 35 ரூபாய் செலவுல அதை விட இங்க அதிகம் கிடைச்சிருச்சு. You are extremely happy. Inspector sir, இவங்க பார்க்க வித்தியாசமா இருக்கலாம், ஆனா எங்களை நல்ல முறையில கவனிச்சிட்டாங்க. பார் சார், தாய் குலமே சொல்லுது சார். நீ என்ன செய்யற? நேர கொடைக்கானல் போற, அந்த ஹோட்டல் சொர்க்கத்துல இருந்து லைசன்ஸ் வாங்கிக்கின்னு இங்க கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போற. ஏதாவது தேடுற கேஸா தேடுற? எனக்கு தேடுற கேஸே நீ தான். வாடா ஸ்டேஷனுக்கு சார். நீ கூட